Welcome to ITI Portal Channel. In this video, we will talk about ITI apprenticeship எப்படி ஆன்லைன்ல ரெஜிஸ்டர் பண்றது பத்தி பார்க்கலாம். 2020ல வாங்க வீடியோக்குள்ள போகலாம். First Google-ல apprenticeship India னு டைப் பண்ணுங்க. apprenticeship india.org என்ற ஹோம் பேஜ் கிளிக் பண்ணுங்க. டாப்ல ரைட் சைடுல பாத்தீங்கன்னா ரெஜிஸ்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. அதுக்குள்ள கேண்டிடேட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா கேண்டிடேட்டோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஹோம் பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் உங்களுடைய பர்சனல் டீடைல்ஸை என்ட்ரி பண்ணணும். ஃபர்ஸ்ட் உங்கள் நேம் என்ட்ரி பண்ணிக்கோங்க. As per your Aadhaar card or PAN card or certificates, கீழே வந்து உங்கள் ஃபாதர் நேம் என்ட்ரி பண்ணிக்கோங்க. ரிலேஷன்ஷிப் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டேட் ஆஃப் பர்த், சர்டிஃபிகேட்டில் இருக்கிற மாதிரி உங்கள் டேட் ஆஃப் பர்த் என்ட்ரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஜெண்டர் செலக்ட் பண்ணிடுங்க, மேலாக ஃபீமேலானு. அடுத்து உங்களுடைய மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணிக்கோங்க. அடுத்து ஆல்டர்னேட் நம்பர் என்ட்ரி பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய இமெயில் ஐடியை என்ட்ரி பண்ணிக்கோங்க. இந்த இமெயில் ஐடிக்கு தான் ஆக்டிவேஷன் லிங்க் வந்து சென்ட் பண்ணுவாங்க. அடுத்த காலம் கன்ஃபார்ம் இமெயில் ஐடிலையும் அந்த மெயில் ஐடியை டைப் பண்ணிக்கோங்க. இந்த இமெயில் ஐடியில் தான் உங்களுக்கு ஆக்டிவேஷன் லிங்க் சென்ட் பண்ணப்படும். அடுத்ததாக பாஸ்வேர்டு என்ட்ரி பண்ணிக்கோங்க. மினிமம் 8 to 16 கேரக்டர் வர மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. இந்த பாஸ்வேர்டு வச்சு தான் நம்ம அப்பண்டிஷிப் போர்ட்டலில் லாகின் பண்ண முடியும். கீழே இருக்கிற பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன விண்டோவில் ரெஜிஸ்டர் சக்ஸஸ்ஃபுல்லின்னு சொல்லிட்டு ஒரு விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரிஜிஸ்டர் நம்பர் இருக்கும், ப்ளஸ் உங்களுக்கு ஒரு ஆக்டிவேஷன் லிங்க் வந்து உங்கள் மெயிலுக்கு சென்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கும். அடுத்து உங்கள் இமெயிலில் பார்த்தீங்கன்னா யூசர் வெரிஃபிகேஷன் சொல்லிட்டு அப்பண்டிஷிப் போர்ட்டலேருந்து உங்களுக்கு ஒரு இமெயில் வந்திருக்கும், அதில் இருக்கிற லிங்க்கை ஆக்டிவேட் பண்ணுங்கள். நீங்கள் ஆக்டிவேட் கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா யூசர் ஆக்டிவேட்டர் சக்ஸஸ்ஃபுல்லின்னு சொல்லிட்டு ஒரு க்ரீன் கலரில் ஒரு சின்ன விண்டோ ஒன்று. அடுத்த லாகினில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இமெயில் ஐடியை கொடுத்துக்குங்க. நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது அதில் என்ட்ரி பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற டெக்ஸ்ட் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு லாகின் கொடுங்க. உங்களுடைய அப்பண்டிஷிப் போர்ட்டல் லாகின் வந்து இப்போ லாகின் ஆகிட்டு இருக்கு. சர்வர் பிஸியாக இருக்கிறதால ஸ்லோவாக இருக்குது. உங்களுக்கு லாகின் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் டேஷ்போர்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் யுவர் ப்ரொஃபைல்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் கம்ப்ளீஷன் பார்த்தீங்கன்னா 0% இருக்கும். உங்களோட ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா 100% கம்ப்ளீட் ஆனால் தான் உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆன மாரி. அடுத்த வீடியோவில் அதை எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு போடுறேன். ஐடிஐ போர்ட்டல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க.